ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிக்காஸ் பேனில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா இட்லி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா இட்லி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனவுடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் கடலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 10 முந்திரியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரை ஆனவுடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் கறி லீவ்ஸ், எல்லாம் ஃப்ரை ஆனவுடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிட்டு 5 to 10 மினிட்ஸ் ஆற விட்டாச்சு. இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணுறதுக்காக நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு கர்ட் கட்டாக இருக்கும். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இட்லி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 15 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. ரவை நல்லா ஊறிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து இட்லி பிளேட்டில் நம்ம ஆயில் இல்லைனா கீ போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரவையும் தயிரும் நம்ம சொன்ன குவான்டிட்டியில் எடுத்தால் நம்மளுக்கு இட்லி இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் கீகாஸ் பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.